ஹாய், வெல்கம் யூ ஆல் டு சிந்தனை சுவடுகள். இன்றைக்கி நம்ம இங்கிலீஷ் கிராமரில் நவுன் கேஸ் அந்த கிளாஸோட கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போது கீழே இருக்கிற ரெண்டு சென்டென்ஸை கம்பேர் பண்ணுங்கள். எந்தெந்த சென்டென்ஸ் பாருங்கள். ராமா கேவ் எ பால். இன்னொரு சென்டென்ஸ் வந்து ராமா கேவ் குமார் எ பால். ஃபஸ்ட்டு வந்து ராமா ஒரு பந்தை கொடுத்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது யார்கிட்ட கொடுத்தான் அப்படின்னு எதுவும் சொல்லலை. ரெண்டாவது சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ராமா கேவ் குமார் குமாருக்கு பாலை கொடுத்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு சென்டென்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இதில் பால் அப்படிங்கிறது வந்து பார்த்துக்குங்க ஒரு நவுனு, அது வந்து ஆப்ஜெக்ட் ஆஃப் த வெர்ப் கேவ். கேவ் அப்படிங்கிற வெர்போட ஆப்ஜெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பால் அப்படின்றது வந்திருக்கு. இந்த ரெண்டு சென்டென்ஸையும் பார்த்தா உங்களுக்கு புரியும். அதே மாதிரி செகண்ட் சென்டென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த செகண்ட் சென்டென்ஸ் வி ஆர் டோல் தட் குமார் வாஸ் அ பர்சன் டு ஹூம் ராமா கேவ் அ பால். ரெண்டாவது சென்டென்ஸில் வந்து குமார் அப்படின்ற பர்சனுக்கு ராமா வந்து பந்தை கொடுத்தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட் எது அப்படின்றது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் செகண்ட் சென்டென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்து குமார் அப்படின்றது தான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இதில் டைரக்ட் ஆப்ஜெக்ட் எதை கொடுத்தாங்க அது வந்து பார்த்திங்கன்னா பாலை கொடுத்தாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ த நவுன் குமார் இஸ் கால் த இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் த வெர்ப் கேவ் அண்ட் அட் த சேம் டைம் த நவுன் பால் த ஆர்டினரி ஆப்ஜெக்ட் இஸ் கால் த டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் த வெர்ப் கேவ். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஃபைன், இந்த இடத்துல என்ன நோட்டீஸ் பண்ணுறீங்கன்னா, நமக்கு குமார் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அந்த இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்து இந்த இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்து வெர்புக்கு அடுத்து வந்திருக்கும், அதுக்கடுத்து டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வந்திருக்கும். இதை மட்டும் நோட்டீஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து இப்போ இன்டைரக்ட் ஆப்ஜெக்டை ஐடென்டிஃபை பண்ணணும்னா இட் ஷுட் கம் ஆஃப்டர் அ வெர்ப் அண்ட் இட் ஷுட் கம் பிஃபோர் அன் ஆப்ஜெக்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஃபைன், இப்போது இதை வந்து நோட் பண்ணுங்கள். இது எந்த மாதிரி மீனிங் கொடுக்கும் அப்படின்றத, ராமா கேவ் குமார் எ பால் அப்படின்றது வந்து ஈக்குவலாக எதுக்கு மீனிங் கொடுக்கும்னா, ராமா கேவ் எ பால் டு குமார், குமாருக்கு பந்தை கொடுத்தான் அப்படின்றது மீன் பண்ணோம். ஐ பாட் கண்ணா எ பால், நான் கண்ணனுக்காக ஒரு பால் வாங்கினேன். அதை எப்படி சொல்லலான்னா ஐ பாட் அ பால் ஃபார் கண்ணா, கண்ணனுக்காக நான் பால் வாங்கினேன் அப்படின்னு சொல்லலாம். இதில் வி சீ தட் த இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் அ வேர்ப் டினோட்ஸ் த பர்சன் டு ஹூம் சம்திங் இஸ் கிவன். அதாவது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்றது சொல்லதுக்கு ஆன்சராக வர்றது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஐ கேவ் கீதா எ பென். டு ஹூம் யூ கேவ் எ கேவ் த பென் அப்படின்னு கேட்டால் கீதா அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். ஸோ அந்த கீதா அப்படிங்கிறது என்னென்னா இந்த இடத்துல இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஃபைன், பென் அப்படின்றது டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, அடுத்து எக்ஸாமின் த சென்டென்ஸ் அது பாருங்கள். அதில் வந்து திஸ் இஸ் குமார்ஸ் அம்பர்லா அப்படின்னு சொல்லியிருக்கு, குமாரினுடைய. அதை எப்படி சொல்லலான்னா, த அம்பர்லா பிலாங்கிங் டு குமார், குமாருக்கு சொந்தமான அம்பர்லா அப்படின்றது தான். இந்த அப்பாஸ்டபி போட்டு இங்கே எஸ் போடுறாங்க பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா குமார்ஸ் அம்பர்லா, குமாரினுடைய அம்பர்லா அப்படின்னு அர்த்தம். த ஃபார்ம் ஆஃப் த நவுன் குமார் இஸ் சேஞ்சு டு, இஸ் சேஞ்சு டு குமார்ஸ் டு ஷோ ஓனர்ஷிப் ஆர் பொசஷன் அப்படின்னா, ஓனர்ஷிப்னா அவங்களுக்கு உரியது அப்படின்னு அர்த்தம். அவங்க தான் அதுக்கு வந்து ஓனர் அப்படின்னு அர்த்தம். அதை குறிக்கிறதுக்காக வந்தது தான் இந்த இடத்துல குமார் அப்படிங்கிற நவுன் வந்து குமார்ஸ் அப்படின்னு, குமாரினுடைய அப்படின்னு சேஞ்ச் ஆயிருக்குன்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால த நவுன் குமார்ஸ் இஸ் தேர்ஃபோர் சிட் டு பி இன் அ பொசசிவ் ஃபார்ம். எப்போது அந்த குமார் அப்படின்றது கஃபாஸ்டஃபி போட்டு வந்துச்சோ அப்போ வந்து அந்த நவுனை நம்ம என்ன சொல்கிறோன்னா பொசசிவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பொசசிவ் ஃபார்முக்கு என்ன சொல்கிறோன்னா ஜெனிட்டிவ் கேஸ் அப்படின்றது இன்னொன்று பேரும் இருக்குது. த பொசசிவ் ஆன்சர் டு த கொஸ்டின் ஹூஸ், யாரினுடைய அப்படின்றதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு பொசசிவ் கேஸ் அப்படின்னு அர்த்தம். திஸ் இஸ் குமார்ஸ் அம்பர்லா அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது நம்ம எப்படி கேட்போம்னா, ஹூஸ் அம்பர்லா இஸ் திஸ் அப்படின்னு கேட்டால் இட் இஸ் குமார்ஸ் அம்பர்லா அப்படின்னு வரும் ஆன்சர். ஸோ யாரினுடைய ஹூஸ் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் வர்ற மாதிரி இருக்கிறது என்னென்னா உங்களுக்கு ஜெனிட்டிவ் கேஸ் அதாவது பொசசிவ் கேஸ் அப்படின்னு அர்த்தம். ஃபைன், ஓகே, நெக்ஸ்ட் ஒன், த பொசசிவ் கேஸ் டஸ் நாட் ஆல்வேஸ் டினோட் த பொசஷன். அதாவது
எப்போவுமே இந்த பொசசிவ் கேஸ் இந்த அப்பாஸ்ட்ரஃபி போட்டு போடுறது வந்து இப்படி போட்டு இப்படி எஸ் சேர்க்கறது வந்து எப்போவுமே வந்து அது பொசஷனை வந்து மென்ஷன் பண்ணாது. அது வந்து ஆத்தர்ஷிப் அப்படி இல்லாட்டி ஆர்ஜின் கைண்ட் இந்த மாதிரி இதையும் டினோட் பண்ணும். அதுதான் எந்த மாதிரின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா ஷேக்ஸ்பியர்ஸ் பிளேஸ் அப்படின்னா பிளேஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாடகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஷேக்ஸ்பியரினுடைய அப்படின்னு அர்த்தம். ஸோ த பிளேஸ் ரிட்டன் பை ஷேக்ஸ்பியர், ஷேக்ஸ்பியரால் எழுதப்பட்டவை அப்படின்ற அர்த்தம் இங்கே வரும். எ சில்ட்ரன்ஸ் பிளே கிரவுண்ட்னா அங்கே சில்ட்ரன் எல்லோரும் இருக்காங்க, அவங்களினுடைய பிளே கிரவுண்டு இல்லை, சில்ட்ரன் விளையாடுவதற்கான பிளே கிரவுண்டுன்னு அர்த்தம். அதுதான் இங்கே எ பிளே கிரவுண்டு ஃபார் சில்ட்ரன் அப்படின்ற அர்த்தம் வரும். ஃபைன். அடுத்து குமார்ஸ் ஸ்கூல்னா அது வந்து குமாரோட ஸ்கூல் அப்படின்ற மீனிங் வராது. த ஸ்கூல் வேர் குமார் கோஸ், எங்கே குமார் போகிறானோ பள்ளிக்கு கல்வி கற்கிறதுக்காக, அந்த ஸ்கூல் அப்படின்னு அர்த்தம். த ஸ்கூல் வேர் குமார் கோஸ் அதை தான் வந்து குமார் ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைன். ஸோ இன்னைக்கோட இந்த கிளாஸ் முடிஞ்சிருச்சு. ஃபார்மேஷன் ஆஃப் த பொசசிவ் கேஸ், அப்புறம் வந்து யூசேஜ் ஆஃப் த பொசசிவ் கேஸ், அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஃபைன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சின்ன சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.